Merry Merry Christmas, தங்கம் எனது அன்பு பரிசு. Merry Merry Christmas, தங்கம் எனது அன்பு பரிசு. Merry Christmas, Merry Christmas. வணக்கம். பெரிய புராணத்தில் 63 நாயன்மார்களுடைய வரலாற்றில் அப்போதையடிகளுடைய வரலாற்றை பார்த்து கொண்டு வருகிறோம். திருநாவுக்கரசர் திங்களூர் வந்தார், தண்ணீர் பந்தல்களுடைய பெயர்களை பார்த்தார். தன் பெயர் வைக்கப்பட்டிருப்பதை பார்த்து அப்போதையடிகளிடத்தில் சென்று, உங்கள் பெயரை வைக்காமல் இவர் பெயரை வைக்க காரணம் என்று கேட்க, அவர் உடனே திருநாவுக்கரசின் பெருமையை சொல்லி, நீர் யார் என்று கேட்க, நீர் கேட்ட அந்த எளியவன் தான் நான் என்று சொன்னவுடன் அவர் பதறி அவரை வணங்கி வாழ்த்தி வீட்டுக்கு அழைத்து சென்றார். பிள்ளைகளுக்கெல்லாம் அறிமுகம் செய்தார். மனைவியும் எல்லோரும் அவரிடம் ஆசீர்வாதம் பெற்றார்கள். உணவருந்தி செல்ல வேண்டும் என்று சொன்னவுடன், அருந்துகிறேன், கோவிலுக்கு சென்றுவிட்டு வருகிறேன், உணவை சமைத்து வையுங்கள் என்று சொல்ல, இப்போது பூதியடிகளுடைய மனைவி உணவு சமைத்தார். மூத்த திருநாவுக்கரசை அழைத்தார், நீ சென்று வாழை மரத்திலே இலையை அறிந்து வா என்றார். தாய் தந்தையருடைய சொற்படி கேட்கின்ற பிள்ளை உடனடியாக சென்று, எனக்கும் நாவுக்கரசருக்கு பணி செய்யும் பாக்கியம் கிடைத்ததே என்று சொல்லி அந்த இலையை அறிந்தபோது, அங்கிருந்த ஒரு நாகம், விஷத்தோடு கூடிய நாகம் அந்த சிறுவனை தீண்டியது. அப்படி பாம்பு கொத்தியவுடன் தன் பணியை விடாமல், தாய் சொன்ன வார்த்தையை விடாமல், நாவுக்கரசருக்கு செய்ய வேண்டிய பணி இடையூறாகிவிடுமோ என்று நினைத்து, அத்தனை வேகத்தோடும் அத்தனை பொறுமையோடும் பலியோடும் வேதனையோடும் அந்த இலையை கையிலே கொண்டு வந்து தாயாரிடத்திலே கொடுத்து விட்டு அப்படியே விழுந்தான் அந்த பையன். பதறிப்போன தாய் பிள்ளை பாம்பு கடித்து இறந்து விட்டான் என்பதை அறிந்து கதறி என்ன செய்யலாம்னு இருந்தபோது, அதற்குள் அப்போதடிகளும் வந்து பார்த்து, ஐயோ இப்படி ஆகிவிட்டதே, நாவுக்கரசர் வந்திருக்கும் நேரத்தில் இப்படி நடக்க வேண்டும், சரி சற்று நேரத்திலே வந்து விட்டார் நாவுக்கரசர், வந்திருக்கக்கூடிய திருநாவுக்கரசருக்கு வேண்டிய அந்த உபச்சாரங்களை செய்ய வேண்டும் என்று நினைத்த அப்போதடிகள் குழந்தையின் உடலை ஒரு ஓலைப்பாயிலை சுற்றி ஓரமாக வைத்துவிட்டு இருவரும் கண்ணீரை துடைத்து கொண்டு காத்திருந்தார்கள். நாவுக்கரசர் வந்தார், அவர்களை பார்த்தார். ஏதோ ஒரு விபரீதம் இருப்பது தெரிந்தது. அனைவரையும் அழைத்து, எம்பெருமானுடைய திருநீற்றை தருகிறேன், இட்டுக்கொள்ளுங்கள் என்று ஒவ்வொருவராக அழைக்க, எங்கே உங்களுடைய மூத்த மகன், மூத்த திருநாவுக்கரசு என்று கேட்டவுடன் அப்போது சொன்னார் அப்போதையடிகள், அவன் இப்போது இங்கு உதவான் அப்படிங்கிறார். செத்து போயிட்டாங்கிற வார்த்தையெல்லாம் சொல்லலை. அதாவது என்னன்னு கேட்டால், பெரிய புராணத்தில் அமங்கல சொல்லே வராது, அதுதான் ஆச்சரியம். அவன் இப்போது இங்கு உதவான், அதை கேட்டு திடுக்கிட்ட நாவுக்கரசர் என்ன நடந்தது என்பதை அறிந்து வருந்தி அந்த குழந்தையினுடைய உடம்பை கையிலே எடுத்துக்கொண்டு அங்கிருந்த சிவாலயத்துக்கு சென்று, எம்பெருமானே உன்னுடைய அடியார் வீட்டில் இது நிகழலாமா என்று சொல்லி ஒன்று கொலாம் என்கின்ற அந்த தேவார பதிகத்தை பாடினார். இந்த பாடலிலே ஒரு ஆச்சரியம் என்ன என்றால், ஒன்று கொலாம், இரண்டு கொலாம் என்று தொடங்கி 10 வரைக்கும் அவர் பாடுவார். இந்த பாட்டினுடைய முழு பொருள் என்ன என்றால், விஷம் ஏறுகிற போது உடல் வெப்பத்திற்கு போய்விடும், இந்த வெப்பத்தை தணிக்க வேண்டுமென்றால் குளிர்ச்சியை உடம்பிலே கொண்டு வர வேண்டும், எம்பெருமானே நீ இந்த விஷத்தை தருகின்ற பாம்பை அணிந்தவன், அதன் வெப்பத்தை தணிக்கின்ற நிலவை அணிந்தவன், கங்கையை தாங்கி நிற்பவன், நீ அல்லவா இந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி வணங்கி பாடுகிறார். மாணிக்கவாசகர் சுவாமிகள் சொல்வது போல, அன்றே அந்த ஆவியும் உடலும் உடமையும் இல்லாமும் குன்றே அணையாய் ஆட்கொண்ட போதே குண்டிலையோ, இன்றோர் இடையூறு எனக்கு உண்டோ, என்றோள் முக்க நம்மானே, நன்றே செய்வாய் பழி செய்வாய், நானோ இதற்கு நாயகனே என்று, எனக்கு எல்லாம் நீதானே, அப்படி இருக்கிற போது இப்படி நிகழலாமா என்பதைப் போல திருநாவுக்கரசர் கேட்டவுடன் சீண்டிய அறவும் திரும்ப வந்து அந்த நஞ்சை உறிஞ்சு கொள்ள குழந்தை மீண்டெழுந்தான். நாவுக்கரசர் இப்படி பாடியதை நாம் பார்க்கிறோம். திருஞான சம்பந்தருடைய வரலாற்றிலும் திருமர்கள் என்கின்ற தலத்திலே இப்படி பாம்பு கடித்து இறந்த வணிகனுடைய உயிரை அவர் மீட்டுக் கொடுத்ததையும் பார்க்கின்றோம். பின்னர் அத்தனை பேரும் இதன் அதிசயத்தை பார்த்து வணங்கினார்கள். இல்லத்திற்கு சென்று உணவருந்திவிட்டு அவர்களை வாழ்த்திவிட்டு நாவுக்கரசர் புறப்பட்டார். நினைத்து பாருங்கள், இறைவனை நம்புவதைப் போலவே
இறைவனின் அருள் பெற்ற அடியார்களை நம்பினாலும் இதுதான் பெருமைக்குரியது என்று இந்த வரலாறு நமக்கு சொல்லுகிறது. அதனால்தான் அடியார்க்கு மடியேன் என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அத்தனை பேரையும் பாடுகின்றார். நான் இந்த கதையை தொடங்குற போது முதல்ல சொன்னேன், நான் திங்களூருக்கு சென்றபோது அங்கு ஒரு தண்ணீர் தொட்டி இருந்தது. அந்த தண்ணீர் தொட்டி எங்கே இருந்தது என்றால், பூதியடிகள் தண்ணீர் பந்தல் வைத்து நடத்திய இடத்திலேயே. அது நடந்து எத்தனை காலமாயிற்று என்றால், நாவுக்கரசருடைய காலம், 7ஆம் நூற்றாண்டு. 1500 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த நிகழ்வை நினைவூட்டும் வண்ணம் இன்றைக்கும் அங்கு தண்ணீர் தொட்டியும் தண்ணீர் பந்தலும் வைத்திருப்பதை பார்க்கிற போது நமக்கு ஒரு பெரிய வரலாற்று தொடர்ச்சி தெரிகிறது. இறை பக்தியினுடைய பெருமையை அறிகிற நாம் நல்ல அடியார்களையும் வணங்க வேண்டும் என்பதற்காக அப்பூதியடிகளுடைய கதை சொல்லப்படுகின்றது. பெரிய புராணத்தில் வருகிற ஒவ்வொரு அடியாருடைய வரலாற்றையும் படித்து பாருங்கள். அரிய செய்திகள் அங்கே கொட்டி கிடக்கின்றன. நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். அவருக்கு மூத்த ஒரு ஞானசம்பந்தம் இருக்காரு, அதுவும் பிரமாணமான தமிழ், அதையும் அவரே சொல்லுவார். கண்டிப்பாக கேளுங்க, நான் கேட்டுட்டு இருக்கேன். வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.